சேர்ந்து அவனை அடிக்கிறீங்க? வருஷம் திட்டான் சார். உங்களுதான் இல்ல பர்சு? உங்களுதான் இல்ல உங்க பர்சு சார். நான் சொல்லட்டுமா, பர்சு எங்களுது, அடிக்கிற உரிமையும் எங்களுது. இப்படி நீங்க எல்லாருமா சேர்ந்து அவனை அடிச்சு கொண்டுட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எப்படி அடிக்கிறது? எங்களுக்கு ஒரு சான்ஸ் வேண்டாமா? அதனால நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க, நான் உங்களை உடைக்கிறதுக்கு முன்னாலே தினத்தை விட்டு ஓடிறீங்க. ஓடுங்க தம்பி. கண்ணா இப்படிவா. சத்யா என்னங்க இவரை என்ன செய்யறது? ராஜாவை பூ மாதிரி கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைப்போம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சவங்க என்ன செய்வாங்க? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளுவாங்க, உப்பு இல்லாத கஞ்சி கொடுப்பாங்க. என்ன பிரியாணி குருமாமா கொடுப்பாங்க? கொஸ்டின் அது இல்ல. இவனுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல கல்யாணம் ஆகும் இல்லையா? இந்த நாட்டுல யாருக்குத்தான் கல்யாணம் ஆகல? அப்படி கல்யாணம் ஆகி இவன் ஜெயிலுக்கு போனவன்னு தெரிஞ்சா இவனுக்கு வரப்போற மனைவி இவனை மதிப்பாளோ? மதிப்பா. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பறக்க போற குழந்தைய இந்த சமுதாயம் ஏத்துக்குமா? அது எப்படிங்க? திருட்டு பய பிள்ளைன்னு தலைக்கு தலை திட்டுவாங்க, கொட்டுவாங்க, யாரும் வேலைக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க. இவ லைஃப் க்ளோஸ். ராஜா ஐயா பர்ச குடும்ப தம்பி நிலுப்பா. எங்க எத்தனையோ பேர் மேடை ஏறி பேசுறாங்களே தவிர சமூகம் இன்னும் திருந்த மாட்டேங்குது. எப்படி திருந்தோம்? வாய்கிழிய பேசுறவங்க அது திருந்தறதுக்கு ஒரு வழி சொன்னா நல்லா இருக்கும். இப்ப கொஸ்டின் அது இல்லைங்க. இந்த பையன் எதுக்காக திருண்ணா? வேலை எதுவும் கிடைக்கல, கையில காசு இல்ல, வயிற்றுல பசி இருக்கு. ஆமா, வயிறு நிரம்பி இருந்தா கண்டிப்பா திருட மாட்டான். அதனால இவன் பழைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும். அப்போ டியூட்டியில இறங்கலாம். இறங்கிட வேண்டியதானே? கரெக்ட். தம்பி படிப்பு வாசனைய பிடிச்சிருக்கியா? இல்லீங்க. கைநாட்டு போல இருக்கு. இந்த பணத்தை வச்சு ஒரு சைக்கிள் ரிக்ஷா வாங்கி படைச்சு. வேண்டாங்க. ஏ பரிசடிச்சே படிச்சுக்கிறேங்கிறியா? பார்ப்பா, உங்க அப்பா அம்மா கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன். வாங்கிக்க ராஜா. சத்யா என்னங்க ரெடி? 1, 2, 3 வாழ்க. உன் ரிக்ஷாவின் சக்கரம் சுழலட்டும், கையில் பணம் புரளட்டும். வெளியே போய் பார்த்தாதானே நாகரிகம் எதுன்னு உனக்கு புரியும். நீதான் வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம கணவருக்கு மட்டும் காட்ட வேண்டிய அழக, அறக்குறையா துணி போட்டுக்கிட்டு 10 பேர் பார்க்க முடியாத வெளியில போறது என்னடி நாகரிகம்? நம்ம வீட்டை மிஞ்சின சொர்க்கம் வேற எங்கடி இருக்கு? கிளப்பா கிளப் கேள்விப்பட்டிருக்கேன். கட்டணம் மட்டும் தொட வேண்டிய இந்த உடம்ப கண்டவனு தொடும்படியா கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆடுறதும் பாடுறதும் அதான் அநாகரிக சந்தை. வாய்க்கு ருசி இல்லாத உணவையும்
வயிறு ஜீரணிக்கிற மாதிரி நமக்கு பிடிக்காததையும் கத்துக்க பழகிக்கணும். வாணி, உனக்கு ஒண்ணு சொல்றேன், நம்ம மனச நாம உறுதியா வச்சுக்கிட்டா எங்க போனா என்ன, எந்த வேஷம் போட்டு எவனோட அண்ணா என்ன? ஓ எண்ணம் தப்புடி, நான் சொல்றது சரின்னு ஒரு நாள் நீ புரிஞ்சுக்கத்தான் போறேன். நான் சொல்றதுதான் சரின்னு ஒரு நாளைக்கு நீ தெரிஞ்சுக்கதான் போற. கடைசியில நீ வழிக்கு வரியா இல்லையான்னு பாரு. இல்லடி, என் வழிக்கு நீதான் வரப்போற. சேலஞ்ச், வெற்றி இந்த லட்சுமிக்கா அந்த வாணிக்காங்கிறத பாத்துருவோம். அது வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன். பாப்பா, பாப்பா சம்மான் கூப்பிடணும் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நான் என்ன சின்ன பாப்பா? இல்ல பெரிய பீப்பா. எங்க அப்பா அம்மா முண்டங்க, ஒரு நல்ல பேரா வச்சிருக்க கூடாது. பாப்பா, இவ்வளவு நாளைக்கு பிறகு வேலைக்காரி வச்சுட்டியா? வேலைக்காரி இல்லடா, முண்டம் புதுசா வந்தா என் மருமக. அட, ஒன்ன தூக்கி உடப்பல போற. மருமக வந்ததும் வராதுமா கிணத்தறிக்கு கொண்டாந்துட்டியே. உன் புருஷன் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு? வட்டிக்கு வட்டி வாங்கி பொட்டி பொட்டியா சேர்த்து வச்சிருக்கிய. 10-20 கொடுத்து ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டாலாம் என்ன? டேய் கரண்டி காம்பு, நல்லா பழுக்க காய்ச்சி உன் நாக்கில இழுத்து விட போற. போது விழுந்தா சோத்து மேல உட்கார்ந்து கட்டத்தான் பாப்பா போச்சு. என் வீட்டு சோத்த நீ தொட்டு தொட்டு தீட்டா போச்சுதான். நான் பாப்பான்னு கூப்பிட்டதும் ஏன் பான்னு கேட்டு டப்பா நிறைய தண்ணி கொடுத்தா நான் பேசுவேனா? நீ தானாமும் திட்டுறேன், நான் கொட்டுறேன். ஏய், உனக்கு தண்ணி தானே வேணும்? ஆனா கார்பரேஷன் பைப்பு போயிருவேன், அங்க கால்வாயில் நேரத்துக்கு வலுது நிக்கும், அங்க போய் ஏன்டா காத்துக்கிற பானைன்னுதான். இந்தாட தேங்க்ஸ் பாப்பாத்தி, சோப்பு கட்டியிருந்தா கூட. ஏய், சோப்பா வேணும்? சாணி கொடுக்கறேன், சாணி. நான் இன்னைக்கு என்ன புண்ணியம் பண்ணேனும், உன் கையால குளிக்கிறேன். ஓத்தே, ஏய், போனா போகுது போனா போகுதுன்னு இத்தனை நாள் சும்மா இருந்தேன், இந்த கொட்டகை பிரிச்சு உன்ன நடுரோட்டுல நிறுத்தல. என் பேர் பாப்பாத்தம்மா இல்லடா? அத பாரு முதல்ல. வாடி, இந்த மோரக்கட்டுக்கு கடுதாசி வேற. அன்புள்ள அக்காவுக்கும் உன் தங்கச்சியை அழைத்துக் கொண்டது, இப்பவும் அம்மாவுக்கும் இரும்பு அதிகமாகி அடிக்கடி ரத்தம் வந்து இருக்கிறார்கள். உன்னை பார்க்க ரொம்ப ஆசைப்படுகிறார்கள், கண்ட உடனே புறப்பட்டு வருவோம். ஐயோ, இந்த லெட்டரை பார்த்துதான் அந்த குட்டி ஓடி போயிட்டானா? அப்புறம் வீட்டு வேலை எல்லாம் யார் செய்யறது? சாணம் ஒண்ணு சொல்லாம கம்மன் இருக்கிறதா சரி. பெண்கள் எழுச்சி மன்றத்துக்கு என்ன செக்ரட்டரி ஆகினதுக்காக ரொம்ப நன்றி. இதோ என்னுடைய டொனேஷன். ஓ தேங்க்யூ. பாத்தீங்களாடி, மிஸ்ஸஸ் லட்சுமிக்கு எவ்வளவு பெரிய மனசு. அவங்களுக்கு என்ன, தவுட்டு பானையில கூட பங்கு வளையல, பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க. போதும் போதும், உங்களுக்காக வரவழைச்ச ஸ்பெஷல் ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன ஆச்சு? சாரி, ஏதோ ஒரு மாதிரி கொமட்டு. ஓஹோ, அப்படின்னா நீங்க அம்மாவா போறீங்க? என்னமோ தெரியல, ஒரு வாரமாவே எப்படியே இருக்கு. ஐயோ, என்னடி இது அநியாயம்! கல்யாணம் ஆகி 5 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படியா? நம்ம மண்டலத்தின் உறுப்பினர் யாரும் கல்யாணமாக 5 வருஷம் வரைக்கும் கர்ப்பமே ஆகல, இது தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி? எப்படின்னா, கணவன் மார்கள நாம கட்டுப்படுத்தி வச்சிருக்கதை பொறுத்தது. இல்லைன்னா இந்த மாதிரி அசிங்கம் தான். அசிங்கமா? இந்த சின்ன வயசுல நீங்க குழந்தைய பெத்துக்கிட்டு அதுக்கு பால் கொடுத்தா உங்க இளமைய அழகும் என்ன ஆகுறது? குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் நீங்க கொத்த அரங்க வத்தல் மாதிரி ஆகுறீங்களா இல்லையா பாருங்க. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யறது? இதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம் போல தோணுச்சுங்க. ஒரே நிமிஷம் கிளீன் ஆயிடும். சரி, அப்படியே செஞ்சிடுறேன். ஒரு நிமிஷம் இப்படி கொஞ்சம் வரையா? இவர் வேற, நீங்க சாப்பிடுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கும்போது என்ன விஷயம் சொல்லுங்க. அவசர படாதேம்மா, நான் சொல்ல போறத கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேளு. நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதும், உங்க அப்பா உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதும், பேர பிள்ளைகளை அப்படியே வாரி அணைச்சி முத்தமிடணுங்கிறதுக்காகத்தான். மற்றபடி ஏதோ கடனுக்காக நாங்க கல்யாணம் செஞ்சு வச்சோம். அதுக்காக என்னுடைய அழகு பலி ஆகணுமா? அப்படி எல்லாம் சொல்லாதேம்மா. நீ நினைக்கிறபடி குழந்தை பெத்துக்கிறதுனால அழகு குறைஞ்சு போயிடும் சொன்னா அப்புறம் இந்த உலகத்துல எந்த பெண்ணுமே தாயாக முடியாது. பெண்ணா பிறந்த ஒருத்திக்கு
மக மருமக மனைவிங்கிற எல்லா பேரையும் விட தாய்ங்கிற அந்த பேரு தான் பெருமை தரக்கூடியது. அம்மா, என்ன ஆனாலும் சரி, அந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யறது இல்லைன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுப்பா. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், கையெடுத்து கும்பிடுறேன். சரி சரி, உங்க வாரிசு நான் ஒன்னு அழிச்சிட மாட்டேன். அது போதும்மா. அத்தே, நீ எதுக்கு இங்க வந்த? எங்க போறதுன்னு தெரியாம கடைசியில இங்க வந்தேன். ஐயோ பாவம், உன் அருமை அக்காவை பார்க்க வந்துட்டியா? என் பிள்ளைய நல்லா ஏமாத்தி இந்த ஊமை கோட்டானே என் தலையில கட்டி வச்சுட்டா. அந்த லாசமா போற தலைக இதுல நீ இல்லையா? அக்கா நல்லா இருக்கியம்மா? அம்மா எங்க? அம்மாவா? என்னக்கா இப்படி கேக்குற? உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன? நம்ம அம்மா செத்து போயிட்டாங்கக்கா. ஜியா, நீ என்ன சொல்ற? ஆமா அக்கா, 10 நாள் ஆயிடுச்சு. நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா அடிக்கடி ரத்தம் வந்து எடுத்தாங்க. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு உனக்கு லெட்டர் எழுத சொன்னாங்க. 3 லெட்டர் எழுதுன, உன்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அம்மா உன்னை பார்க்காம போயிட்டாலும் நீயாவது அம்மா முகத்த கடைசி தடவைய பார்க்கணுங்கிறதுக்காக உனக்கு தந்தி கொடுத்த. நீ வருவே வருவேன்னு எதிர்பார்த்து ஒரு நாள் பூரா அம்மா வச்சிருந்தாங்க. நீ வரவே இல்லை. ஏன்கா லெட்டர் தந்தி எதுவுமே உனக்கு கிடைக்கலையா? என்னடி முறைக்கிற? ஆமா, எல்லாத்தையும் நான் தான் கிழிச்சு போட்டேன். என்ன தேவை? இந்த ஏழை, இந்த அடிமை உங்களை என்ன செய்ய முடியும்? சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கு கூட அவங்க அப்பா அம்மா செத்துட்டாலும் செய்தி சொல்லி அனுப்புவாங்களா? இந்த மாளிகையோட மருமகளுக்கு அந்த அளவு கூட மதிப்பு இல்லைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னு இங்க வந்திருந்தாங்கன்னா கஷ்டத்தை பார்த்து நெஞ்சு வெட்டிய கண்ணு முன்னாடியே செத்துருப்பாங்க. நல்லவேளை சந்தோஷமா இருக்கிறேங்கிற நினைவதையே செத்துட்டாங்க. அது வந்து எனக்கு போதும். சார் தான் போடி, ரொம்ப நடிக்காது. அக்கா ஜெயா, நான் போறேன். இல்லம்மா, இந்த வீட்டுக்கு நீ பாசமுள்ள மருமகளா இல்ல, பாரமான கல்லா இருக்கிற உனக்கு நான் வேற பாரமா இருக்கணுமா? ஜெயா, நீ அம்மாவை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையான ஒரு நிமிஷம் நினைச்சேன். அடுத்த நிமிஷம் தேவைதாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஒத்த கால நிக்கிற உன்னை காப்பாத்துறதுக்கு தான்மா. இதுவரைக்கும் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிதான் இருந்தா, இன்னையிலேந்து 2 வேலைக்காரி. இப்ப இந்த பாட்டு தேவைதானே? எல்லாரும் நம்மள வேடிக்கை பாக்குறாங்க. எங்க சுத்தி ஒரு டியூட்டி கிடைக்கலையே? ஆமாங்க, ரொம்ப போர் அடிக்குது. அதனாலதான் பாட்டு. இப்ப என்ன பண்றது? இப்போதைக்கு இந்த தேங்காய் தின்னுங்க. பிரசாதத்துக்கு பிரசாதம், வயிற்றுக்கு நல்லது. விரர் சாதம். கடவுளே, என் கணவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். எங்க அக்கா சந்தோஷமா இருக்கணும் சாமி. என்னங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா? தங்க விக்கிரகம் மாதிரி இருக்க. கடவுள் கால் விளங்காம செஞ்சிட்டாரு. கடவுள் ரொம்ப பொல்லாதவன். 8 ரோஜாவுக்கு முள்ள கொடுத்துருக்கான். ஆமாங்க. பாடுற குயிலுக்கு கருப்பு தரத்தை கொடுத்துருக்கான். ஆமாங்க. ஏ சத்யாவுக்கு கருப்பு மச்சத்தை கொடுத்துருக்கான். ஆமாங்க. அதுக்காக என்ன விட்டுட்டீங்களா? ஏக்கா, நானும் வந்து 4-5 நாள் ஆச்சு. நீயும் அத்தானும் சிரிச்சு பேசினத ஒரு தடவை கூட என் கண்ணால பாக்கலையே. சிரிச்சு பேசுறதா? அவர் என்கிட்ட அறவே பேசறதில்ல. ஏக்கா, அவரோட சண்டை போட்டியா?
சண்டையா? நானா? அவர் வாய் திறந்து வாணின்னு கூப்பிடுறத கேட்கணுங்கிறதுக்காக விரதம் இருந்து வேண்டிக்கிட்டு இருக்கம்மா. அப்படி என்ன அவருக்கு உண்மையில வெறுப்பு? என்கிட்ட சொல்லக்கூடாதா? அவரோட சேர்ந்து நான் குடிக்கணுமா? குடிச்சிட்டு போய சர்பத் இல்லம்மா, சாராயம். அது மட்டும் இல்ல, அநாகரிகமா துணியை போட்டுக்கிட்டு ராத்திரி அவரோட கிளப்புக்கு போகணுமா? கடவுளே, என்னங்க இப்படி ஒரு புருஷன் இருப்பானா? எல்லாரும் என்ன மாதிரியே புடைய புடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்பானா? கொஞ்சம் அடிக்கு பின்னால ஊர்ல எவ்வளவு வீரம் எல்லாம் இருக்கான். சத்யா, பொண்ணுக்கு நெருப்புல சோதனை, பெண்ணுக்கு வாழ்க்கையில சோதனை. உன் நிலைமை நினைச்சாலே அழகையா வந்துக்கா. பூமியில எவ்வளவு வச்சினாலும் பொறுமையா இருக்கும், பொண்ணு எவ்வளவு திட்டினாலும் சகிச்சுக்கிட்டு இருப்பா. ஜெயா, பொண்ணுக்கு அலங்காரமே பொறுமைதாமா அக்கா. சரி, நேரமாச்சு, வா போல. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்துல இருக்க போல இருக்கு. போன அடிக்குதுன்னு சொன்னிய, டியூட்டியில இறங்கிட வேண்டியதா? ஆமாங்க, பின்னாலேயே போனா தானே வீட்டை கண்டுபிடிச்சு. பொண்ணபுடி பொண்ணபுடி, முதல்ல கொட்டிய புடி. வாங்கடி வாங்க. எங்க போயிட்டு ரெண்டு பேரும் காலம் கேட்டால? கோயிலுக்கு. கோயிலுக்கு? புருஷனை சந்தோஷமா வச்சுக்க தெரியல, கோயில் என்ன வேண்டுக்கு? மோரக்கட்டுக்கு கோயில். இந்த சண்டை மாடு போறாதுன்னு தொலைக்கின்ற நொண்டி காண்டவர். போகடி உள்ள போய் பத்து பாத்திரமா சுத்தமா தேய்ச்சி துணிமணி எல்லாம் சவுக்காரம் போட்டு நல்லா துவைச்சு காய வச்சு பொட்டி போட்டு வைங்கடி. தண்ட சோறுங்க மூஞ்சுங்க பாரு, வருதுங்க புடிஞ்சு திங்குது, கழுதுங்க மாதிரி இருக்காருங்க. நடைய பாரு, நட. யார் நீங்க? அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. புரியலையா? அன்பும் தர்ம சிந்தனையும் இருந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை பண்பாவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அப்படி நானும் சொல்லல, தெய்வ புலவன் வள்ளுவன் சொல்லியிருக்க. யார் நீங்க? உங்களதான் கேட்டேன். பிடிவாதம், உடக்குவாதம், இடக்குவாதம், அடக்குவாதம், எல்லா வாதத்தையும் அடிச்சு விரட்டி குடும்பத்துல ஒற்றுமையை நிலைநாட்டுற அதிசய தம்பதிகள் நாங்கள். சுந்தரமூர்த்தி, சத்யவதி. ஓஹோ, சரி சரி, எங்க வந்தீங்க? சத்யா, அம்மாவ தெரியுதா? ஏன் தெரியல? கண்டிப்பையும் கம்பீரத்தையும் பார்த்தா இந்த மாயைக்கு மகாராணி. மங்கம்மா. மங்கம்மாவா? என் பேரு பாப்பாத்தி அம்மா. என்ன விலாசம் தவறி வந்துட்டீங்களா? சத்யா, என்னைக்கு நீ வெண்டக்காத்துன்றத விட்டியோ அன்னையில இருந்து உனக்கு ஞாபக சக்தியே இல்லாம போச்சு. அம்மாவை நல்லா பாரு, மங்கம்மாவாங்க பாப்பாத்தி அம்மா. அடட, அம்மா பாப்பாத்தி அம்மா? நான் அம்மா பாப்பாத்தி அம்மாவா? என்ன ரொம்ப சொந்தம் கொண்டாடுறீங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரர் இருக்காரு. எங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அந்த புண்ணியவான் தான் வயித்துல பிள்ளை கொடுத்துட்டு சொக்குன்னு போயிட்டாரு. சத்யா, என்னைக்கு நீ புடலங்காதுன்றத விட்டியோ அன்னையில இருந்து உனக்கு புத்தியே இல்லாம போச்சு. அம்மாவோட நெத்திய பாரு, என்ன ஜோரா ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி பிளைனா இருக்குது. ஐயா எப்படி இருப்பாரு? ஆமா, அப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்கணுமே. அப்ப வயித்துல இருந்தான்னு சொன்ன, அதுக்கு என்ன பொறக்காமையா இருப்பா? சத்யா, என்னைக்கு நீ பாவக்காத்துன்றத விட்டியோ அன்னைக்கே உனக்கு தூரத்து பார்வை குறைஞ்சு போச்சு. படத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்க வேண்டாம் இதுதான் நம்ம மாப்பிள்ளை என்ன. ஆமாமா, மாப்பிள்ள மொந்த வாழ மரம் மாதிரி வாட்ட தாட்டமா இருப்பார் போல் இருக்கு. போதும் போதும், ஒரே கண்ணு வச்சிடாதீங்க, பெரிய தொல்லையா போச்சு. நீங்க யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அம்மாவுக்கு மூக்குக்கு மேல கோபம் வரதுக்கு முன்னால சொல்லிடு. சொல்றேன், உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு வந்திருக்காளே மருமக பொண்ணு. கல்யாணம் ஆனா மருமக வராம மாடா வரும். அவ என் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா என் குடும்பத்தை குட்டிச்சவராக்கிட்ட. அந்த குட்டிச்சுவர் இருக்காளே, அவளுக்கு கொண்டு விட்ட ஒரு மாமையா இருக்கானே. ஓஹோ, அவளுக்கு சொந்தக்காரங்களா நீங்க? முதல்ல வெளியில போங்க. அழியாத வீட்டுக்கு விருந்தாளியா வந்தாலே இந்த அவஸ்தான். இப்ப நீங்க வெளியில போகல, அந்த கம்பு என் கைக்கு வந்துடும். ஐயோ, கம்பு எதுக்குங்க? ஒற்றை அடிக்க. நிறுத்து. என்ன வாடுறியா? பாப்பாத்தி அம்மான்னு பேர் சொன்னா இந்த ஊர்ல கொலக்கர் நாய் கூட வாய் முடிக்கும், தெரியுமா? சத்யா,
சத்தியவதிங்கிற என் பேரை கேட்டா உன்ன மாதிரி கத்துற கழுத கூட கம்மு அடங்கிடும். புரியுதா? என்ன நீ சொன்ன? என் வீட்டுக்குள்ளே வந்து என்ன கழுதம் சொல்றியா? உன் காலை பிடிக்கப்ப தெரியாம சொந்தக்காரங்க திருத்தனமா வரவழைச்சு என்ன அவமானப்படுத்துறியா? முதல்ல அவளை வெளியில போக சொல்றிய, நீ அவங்க கூட போறியா? எனக்கு உங்க சொந்தக்காரங்க உனக்கு ஒண்ணு விட்ட பெரியப்பா இருக்காரு, அவங்க அண்ணன் இருக்காரு, அவர் தம்பியோட மாமாவோட தம்பியோட மாமாவோட சித்தப்பாவோட மகன் தான் என் வீட்டுக்காரர். உறவு ரொம்ப நீளமா இருந்தாலும் சுருக்கமா பார்த்தா நான் உனக்கு ஒரு சித்தப்பா. நான் ஒரு சித்தி. கல்யாண நேரத்துல நாங்க ஊர்ல இல்ல, போன வாரம் தான் வந்தோம். எங்க போயிருந்தோம்? சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல இருந்து வந்தோட தான் தெரிஞ்சது நீ உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கேன்னு தெரிஞ்சது. இங்கே நிம்மதி அங்கே எனக்கு இடம் வேண்டும். இவ்வளவு பெரிய மாளிகையில உனக்கா இடம் இல்ல ராஜா? இருக்கு. இருக்கே, படுத்து பெறலே. தம்பி தம்பி, சொந்தக்காரங்க சொல்லி இந்த ரெண்டு ரவுடிகளை வரவழைச்சு என் இடத்த உரைச்சுட்டாடா உன் பொண்டாட்டி. முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் வெளியில போக சொல்லு. இவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாது. தண்ணியா ஃபுல்லா போட்டிருக்க? டேய், இவங்க ரெண்டு பேரும் இத பாரு, என்ன அடிக்கிறாங்கடா. அடிக்கிற கைதான் நினைக்கும் என்னங்க மாப்பிள்ள தண்ணியில மிதக்கிறாரு, மனசுக்கு ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. நம்ம டியூட்டி எல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதான். நல்லா பசிக்குது, முதல்ல வய நிறைய சாப்பிடணும். ஏய் பாப்பாத்தி, என்ன சமையல்? இன்னைக்கு கார்த்திக்கு விரதம், சமையல் கிடையாது. கார்த்திக்கு விரதம் இருந்தா எங்களுக்கு என்ன? ஒழுங்கா சமைக்கணும், அது கோழி பிரியாணி சமைக்கணும். என்ன வாசல இருக்க பெட்டியில எடுத்துட்டு வந்து உள்ள வைக்கிறேன். நல்லா கரண்டி காம்ப பழக்க காத்தி ரெண்டு பேருக்கும் நாக்கில் சூடு வைக்கிறேன்.